வணக்கம் நண்பா. முன்னாள் அதிமுக அமைச்சர்களுடைய சொந்த தொகுதி ஒவ்வொன்றையா திமுக வந்து இப்போ வந்து கைப்பற்றி வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் வேலுமணி ரொம்ப ஸ்ட்ராங்காக தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே வச்சிருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் வந்து தொண்டாமுத்தூரில், இது வந்து வேலுமணியினுடைய சொந்த தொகுதி. அந்த தொகுதியை வந்து இப்போ வந்து திமுக வந்து தூக்கியிருக்காங்க. அந்த இடங்களில் அதிக வார்டுகளை வந்து திமுக தான் வந்து கைப்பற்றியிருக்காங்க. அந்த வரிசையில் வந்து எடப்பாடியார்களுடைய சொந்த ஊரையும் வந்து திமுக வந்து விட்டு வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் அதிமுக 10 தொகுதிகளில் வந்து ஜெயித்தாங்க. திமுக ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ சேலம் வந்து அதிமுக கண்ட்ரோலில் இருந்துச்சு. இந்த முறை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா அனைத்து இடங்களையுமே வந்து திமுக தான் வந்து கைப்பற்றிட்டு வராங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சொந்த தொகுதியான 12 வார்டுகள் கொண்ட அரசிராமணி பேரூராட்சியில் அதிக இடங்களை வந்து திமுக தான் இப்போ வந்து கைப்பற்றியிருக்காங்க. எடப்பாடி நகராட்சி, பூலாம்பட்டி பேரூராட்சிகளில் திமுக வந்து அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னிலையில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து எடப்பாடி அவர்களுடைய சொந்த பேரூராட்சியும் வந்து இப்போ வந்து திமுக வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதேமாதிரி வந்து வேலுமணியினுடைய தொண்டாமுத்தரையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திமுக தான் வந்து கைப்பற்றியிருக்காங்க. நன்றி.